வணக்கம் இது லத்தாவின் கதை நேரம் கதை நேரத்துல இன்னைக்கு எழுத்தாளர் அகிலன் அவர்களுடைய யார் தியாகி அப்படிங்கிற ஒரு கதையைதான் நான் படிக்க போறேன் கதைக்குள்ள போலாமா சகுந்தலாவின் வாழ்க்கையில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்டில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது அதை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஊதுவத்தியின் நறுமணம் கமழ்ந்து வருவது போன்று ஒரு இனிய உணர்வு பிறப்பதுண்டு அவளுடைய தியாகம் இருதயம் படைத்த எந்த மனிதராலும் மறக்க முடியாத தியாகம்தான் ஆனாலும் சகுந்தலாவின் வாழ்க்கையில் அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து மற்றொரு சம்பவமும் நடந்திருக்கிறது அந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் சேர்ந்தார் போல் நினைக்க தொடங்கினாள் உள்ளத்திற்குள்ளே இரண்டு ஊதுபத்திகள் ஒன்றாக சேர்ந்து நறுமணம் பரப்புவது தெரியும் இந்த இரண்டு ஊதுபத்திகளில் எதனுடைய மனம் உயர்ந்தது என்று இன்னும் என்னால் தீர்மானிக்க முடியவில்லை இருவருடைய தியாகங்களில் எது சிறந்த தியாகம் என்று எனக்கு புரியவில்லை உங்களிடம் சகுந்தலாவின் கதையை சொல்கிறேன் கேட்டுவிட்டு தயவு செய்து உங்கள் முடிவை சொல்கிறீர்களா சகுந்தலா அப்பொழுது கல்லூரியில் பிஏ படித்துக் கொண்டிருந்தான் அவள் தகப்பனார் மிகவும் ஏழையாக இருந்தாலும் தமது மகளுக்கு கல்வி செல்வத்தை அளிப்பதற்காக தம்மிடம் எஞ்சியிருந்த பிற செல்வங்கள் அனைத்தையும் இழந்தார் பெண்களுக்கென்று தனியாக கல்லூரி அந்த ஊரில் இல்லாததால் ஆண்களும் பெண்களும் ஒன்றாகத்தான் அங்கு வந்து படித்தார்கள் சகுந்தலாவின் அழகில் ஏதோ ஒரு தனித்தன்மை இருந்தது நீண்ட விழிகளும் எடுப்பான நாசியும் அடர்ந்த புருவங்களுமாக அவள் கற்பனையில் சிறந்த ஓவியனின் கைவண்ணம் போல விளங்கினாள் ஒரு முறை அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தவர்கள் மறுமுறையும் திரும்பி பார்க்காமல் இருக்க மாட்டார்கள் உடனடியாக அந்த முகத்தை அவர்களால் மறந்துவிடவும் முடியாது ஆனால் அவ்வழகினால் அவள் யாரையும் மயக்கி கிறங்க செய்யவில்லை நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுமாக அவள் எல்லோரிடமும் கள்ளங்கபடன்றி கலகலப்போடு பழகினாள் நாணமும் அச்சமும் நாயகற்கு வேண்டுமாம் என்று கூறும் பாரதியின் புதுமைப் பெண்ணுக்கு அவள் இலக்கணமாய் திகழ்ந்தாள் என்று சொல்ல வேண்டும் என்றாலும் அதே கல்லூரியில் படித்த ராஜாராமனிடம் மட்டிலும் ஏனோ அவளுக்கு அச்சமும் நாணமும் ஏற்பட்டன அவன் முகத்தை அவளால் நிமிர்ந்து நோக்க முடியவில்லை அவனிடம் சிரித்து பேசுவது அவளுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது ஒருவேளை இதற்கு பெயர்தான் ராஜாராமன் மாணவர் சங்க தலைவன் அற்புதமாக மேடைகளில் பேசுவான் அழகான தோற்றமும் அறிவாற்றலும் பெற்றிருந்தான் பெரும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன் இந்த நாட்களில் விடுதலை வேட்கையான நாட்டு பற்று ஒவ்வொரு இளம் முளத்திலும் கொழுந்துவிட்டு அறிந்து கொண்டிருந்தது அடிமைத்தனத்துக்கு எதிராக போராட்டம் நடக்கும் பொழுது நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் தியாகம் செய்வோம் என்று கனல் தெரிக்க பேசுவான் ராஜாராமன் அதிலும் சகுந்தலா அந்த கூட்டத்தில் இருந்து விட்டால் அவனுடைய பேச்சின் வேகம் கட்டுக்கடங்காமல் சென்றுவிடும் அவனுடைய தீர பேச்சும் தியாக மனமும் தான் சகுந்தலாவின் முகத்தில் அவனை கண்டவுடன் நாணம் பரவ காரணமாக இருந்ததோ என்னவோ சகுந்தலா என்னுடைய பெற்றோர்களிடம் இப்பொழுதே சொல்லி ஒரு விஷயத்தில் அனுமதி வாங்கிவிட்டேன் என்று ஒரு நாள் பெருமையுடன் கூறினான் ராஜாராம் எனக்கு பிடித்த பெண்ணை தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் ஏழையாக இருக்கிறாள் என்று நீங்கள் மறுக்க கூடாது என்று சொல்லிவிட்டேன் என்றான் சகுந்தலாவின் முகம் அளவுக்கு அதிகமாக நாணத்தால் கவிழ்ந்தது அந்த தோற்றத்தில் அவள் தலை குனிந்து நின்ற காட்சியைக் கண்டு உள்ளம் பூரித்தான் ராஜாராம் மற்ற எல்லாருக்குமே அவள் நிமிர்ந்த நடையுடன் நேர்கொண்ட பார்வையும் உள்ளவள் அல்லவா அறப்போர் துவங்கிவிட்டது ஆண்டியிலும் ஆண்டியாக வாழ்ந்து தியாக வாழ்வுக்கென்றே தம்மை தியாகத்தில் வேகச் செய்து புடம்போட்டுக் கொண்ட காந்தியடிகள் மீண்டும் வெஞ்சிரையில் வாட சென்று விட்டார் இராணுவம் கட்டவிழ்த்து விடப்பட்டு விட்டது விடுதலை வேட்கை கொண்டவர்கள் புற்றீசல்கள் போல் ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டனர் எங்கும் துப்பாக்கி வெடி தடியடி சிறைச்சாலை கூட்டு அபராதம் உடைமை பறிமுதல் இது அரசியல் கட்சி போராட்டம் அல்ல நாட்டு மக்களின் விடுதலை போர் வாழ்வு அல்லது சாவு கல்லூரி வாசலில் பெருங்கூட்டம் கூடிவிட்டது ராஜாராமன் ஒரு புறம் காம்பவுண்ட் சுவரின் மேல் நின்று கொண்டு கூவினான் வேறொரு புறம் சகுந்தலா நின்று கொண்டாள் கன்னியாகுமரியிலிருந்து இமயம் வரையிலும் ஆங்காங்கே மக்கள் சுட்டுக் கொல்லப்படும் பயங்கர செய்திகளை அவர்கள் கூறி வெள்ளையர்களின் ஆட்சியை இங்கே நடக்காமல் செய்வோம் அல்லது எல்லோருமே செத்து மடிவோம் என்று முழங்கினார்கள் அந்த நகரத்திற்கு புதிதாக மாற்றப்பட்டிருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் நூற்று கணக்கான போலீஸ் வீரர்களுடன் அங்கு வந்து சேர்ந்தார் போலீஸ்காரர்களை கண்டவுடன் மாணவ மாணவிகள் பலருக்கு ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் பொங்கத் தொடங்கியது ஒரு சில மாணவர்கள் மாத்திரம் பயந்து கொண்டு கல்லூரிகளுக்குள் செல்ல முயன்றார்கள் போகிறவர்களை தடுக்காதீர்கள் என்று கத்தினார் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி முனைகளில் கூர்மையான கத்திகள் பளபளப்புடன் ஒளி வீசின பயத்தால் நடுங்கிய இளைஞர்கள் சிலர் வழியில் நின்று தடுத்த சகுந்தலாவை மீறி கொண்டு உள்ளே முயன்றார்கள் தன் இரு கைகளையும் விரித்து தடுக்க துடித்தார் சகுந்தலை தடுக்காதே வழியை விடு என்று இன்ஸ்பெக்டர் கூறினார் சகுந்தலை இன்ஸ்பெக்டரின் குமரலை காதில் போட்டுக்கொள்ளவில்லை மாணவர்களின் முகத்தில் நிலவிய பீதி உணர்ச்சியை கண்டவுடன் அவளுக்கு வெறி வந்து விட்டது நீங்களெல்லாம் ஆண் பிள்ளைகள் தானா இதுதானா உங்கள் வீரம் என்று கத்தினாள் இந்தாருங்கள் என்னுடைய வளையல்களை கழற்றி தருகிறேன் ஆளுக்கொன்றை போட்டுக்கொண்டு உங்களை பெண்கள் என்று கொண்டு உடனே நுழையுங்கள் நாளையிலிருந்து சேலைகளை கட்டி கொண்டு வாருங்கள் இருந்த மாணவர்களின் முகங்களில் வீரக்கலை கலை குடிகொண்டு விட்டது சட்டென்று திரும்பி நின்றார்கள் சுவரில் என்ற ராஜாராமன் பரிகாசத்துடன் வாய்விட்டு சிரித்தான் குதித்தோடி வந்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினான் இன்ஸ்பெக்டர் அருணாச்சலத்தின் கண்கள் கோவை கனிகளாக மாறின அவரது மீசை துடித்தது சகுந்தலாவின் முகத்தை சுட்டு வீழ்த்து விடுவது போல் பார்த்தார் எவ்வளவு அழகான முகம் இந்த அழகும் இளமையும் உணர்ச்சி வேகமும் ஒரே ஒரு துப்பாக்கி குண்டுக்கு முன்னால் என்ன செய்ய முடியும் சுடுவதற்கு அவரிடம் தயாராக உத்தரவு இருந்தது தேவையானால் எந்த நிமிடத்திலும் ராணுவத்தை அனுப்பதாகவும் கூறியிருந்தார்கள் மின்வெட்டும் நேரத்திற்குள் முடிவு செய்தார் இன்ஸ்பெக்டர் அவருடைய கடமையிலிருந்து அவர் அணுவளவும் நழுவ விரும்பவில்லை நகரத்தின் அமைதியையும் ஒழுங்கையும் அவர் எப்படியும் காப்பாற்றி தீர வேண்டும் இந்த மாணவர் கூட்டம் முழுவதும் நகரத்திற்குள் திரண்டு சென்றால் ஏற்கனவே உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது உத்தரவு கையில் இருந்தது நகரத்தின் அமைதியை காப்பாற்றியாக வேண்டும் பயந்து நடுங்கிய இளைஞர்கள் சிலரையும் வெறிகொண்டம் இயங்கியாக மாற்றிவிட்டால் ஒரு பெண் என்ன செய்வது என்ன செய்வது பொழுது ஷூட் என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிடலாமா இன்ஸ்பெக்டரும் இளைஞர்தான் என்றாலும் மனித உயிர்களின் மதிப்பை அவரால் மறக்க முடியவில்லை பாவம் இளம் கன்றுகள் பயமறியாமல் துள்ளுகின்றன வீட்டில் இவர்களுடைய தாய் தகப்பன்மார்கள் உற்றார் உறவினர்கள் இவர்களை தங்களுடைய எதிர்காலத்திற்காக நம்பியிருப்பவர்கள் சிந்தனை முடியவில்லை இதற்குள் மாணவ மாணவிகளின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போலீஸ்காரரையே தள்ளிவிட்டு ஊருக்குள் நுழையும் போல் தோன்றியது வெறிகண்டவர் போட தம்முடைய கைத்தறியை ஓங்கிக் கொண்டு சார்ஜ் என்று கத்தினார் இன்ஸ்பெக்டர் அவரது உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த மற்ற போலீஸ்காரர்களும் ஆவேசத்துடன் தடிகளை சுழற்ற தொடங்கினார்கள் கலங்காதீர்கள் என்று கத்தினான் ராஜாராமன் இன்ஸ்பெக்டர் உயர்த்திய தடியை சுழற்றி கொண்டே தமது கண்களை இறுக மூடிக்கொண்டு அவன் மேல் பாய்ந்தார் பிறகு என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியவில்லை கை வலிக்கு மட்டிலும் தடியை சுழற்றினார் ஆ என்று அவரது நெஞ்சையே குலுங்கச் செய்த ஒரு பெண்குரல் எழுந்த பிறகுதான் அவர் ஆவேசம் அடங்கிய அவர் தம் விழிகளை திறந்த பொழுது சகுந்தலா இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள் நெற்றி பிளந்திருந்தது புருவத்திற்கு மேல் இரத்த வெள்ளம் நிற்கவில்லை ராஜாராமனே அங்கு காணவே காணும் சுற்றுமுற்றும் பார்த்தார் அவர் எங்கு சென்று மறைந்தானோ தெரியவில்லை ஒருவேளை அவன் மீது விழர்ந்த அடியை இவள் குறுக்கிட்டு ஒரு உயிரை கூட கொல்லாமல் அன்றைக்கு போராட்டத்தை தடுத்து விட்டாலும் ஏனோ இன்ஸ்பெக்டரின் மனம் தன் செய்கைக்காக பெருமைப்படாமல் சிறிது சஞ்சலம் அடைந்தது அரசாங்க மருத்துவமனை கட்டிலில் சுயநனைவின்றி படுத்து கிடந்தாள் சகுந்தலா அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டு அவளுடைய தாயாரும் தகப்பனாரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள் சகுந்தலாவின் ஒரு பகுதி முகத்தை மறைத்து கட்டு போட்டிருந்தார்கள் இன்னும் கைகளிலும் கால்களிலும் சிறு சிறு கட்டுக்கள் என்ன இருந்தாலும் முகத்தில் போட்டிருந்த கட்டு மாத்திரம் பயங்கரமாக தோற்றமளித்தது என் பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா எவ்வளோ கர்வப்பட்டேனா அக்கம் பக்கத்தெல்லாம் அவள் அழகை பத்தி சொல்லும் போது பூரிச்சு போனேனே இந்த அழக கொலைச்சுட்டானே படுவாவி என்று புலம்பினாள் தாயார் அவளுடைய தகப்பனாரும் தமது பெண்ணின் முகத்தை பற்றிதான் பேசி கண்ணீர் சிந்தினார் அழகும் பணமும் உள்ள பெண்களுக்கே கல்யாணம் நடக்கிறது கஷ்டமா இருக்கிற இந்த காலத்துல சகுந்தலாவோட கதி என்ன ஆகுமோ என்று கூறி வருந்தினார் சுட்டுக் கொண்டிருந்தா கூட தேவலாமே உயிருள்ள வரையில அந்த பொண்ணை அழ வைத்து விட்டானே என்று கலங்கினாள் தாய் பெண் மாத்திரமா அழப்பரா பெண்ணோட நீயும் நானும் சேர்ந்து தான் என்றார் தகப்பனார் அவருக்கு கோபம் வந்த பொழுது சில வேலைகளில் சகுந்தலாவை திட்டினார் சில வேலைகளில் போலீஸ் இன்ஸ்பெக்டரை திட்டினார் இன்னும் சில வேலைகளில் காந்தியடிகளை திட்டினார் காயத்தை அவிழ்த்து கட்டும் பொழுது அந்த காட்சியை பார்ப்பதற்கு சகுந்தலையின் தாயாருக்கே மிகவும் வேதனையாக இருக்கும் கன்னத்திலும் புருவத்திலும் ஏற்பட்டிருந்த காயம் எவ்வளவுதான் ஆறக்கூடியதாக இருந்தாலும் அதன் தழும்பு மறையவே மறையாது சித்திரப்பாவியின் செந்தாமரை முகம் போல விளங்கிய அந்த முகத்திற்காய் இந்த நிலை வர வேண்டும் பெற்றவர்கள் இருவருக்குமே சகுந்தராவுக்கும் ராஜாராமனுக்கும் ஏற்பட்டிருந்த மனத்தொடர்பு தெரியாது கல்லூரி மாணவ மாணவிகளில் சிலர் வழக்கமாக அவளை வந்து பார்த்து சென்றார்கள் அவர்களில் ஒருவனாகவே அவர்கள் ராஜாராமனை நினைத்ததால் அவர்களிடம் சகுந்தலாவின் எதிர்கால வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை நாளுக்கு நாள் மங்கி கொண்டு வந்தது சகுந்தலாவுக்கு எதிரிலும் அவர்கள் அதை பற்றி பேசத் தொடங்கினார்கள் சகுந்தலா பொறுத்து பொறுத்து பார்த்தாள் பிறகு அவர்களை தடுத்து பார்த்தாள் ஆனால் அவர்களுக்கு மனம் கேட்கவில்லை பணம் இருந்தாலாவது யாராவது பணத்துக்கு ஆசைப்பட்டாவது கல்யாணம் செய்து கொள்ள வருவார்கள் அதுவும் நம்மிடம் இல்லையே என்றால் அவர் தகப்பனார் அவ படிப்புக்காக செலவழிச்சிருந்த பணத்தை சேர்த்திருந்தா இப்படி அவளுக்கு தொல்லையும் வந்திருக்காது நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்துருக்கலாம் நீங்கதான் என் பேச்ச கேட்காம படிக்க வைத்திருந்தான் சகுந்தரா அவருக்கு இதற்கு மேல் மௌனமாக இருக்க முடியவில்லை என்னோட கல்யாணத்தை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம் படித்தவர் பணக்கார விட்டு மாப்பிள்ளை பரந்த மனம் கொண்ட ஒரு பண்புள்ள இளைஞர் கட்டாயம் என்ன கல்யாணம் செய்து கொள்ள போகிறார் என்னோட பணத்துக்காகவோ அழகுக்காகவோ அவர் என்ன விரும்பல விவரத்தை தெரிந்து கொண்ட பிறகுதான் சகுந்தலாவின் தாயாருக்கும் அமைதி ஏற்பட்டது அவளுடைய தகப்பனாரும் தமக்குள் தம்முடைய பெண்ணின் திறமையை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தார் ராஜாராமனின் குடும்பத்தை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் அவனுக்கு விருப்பம் இருந்தால் அவர்கள் மறுக்க மாட்டார்கள் என்பதையும் அவர் அறிந்து கொண்டிருந்தார் கட்டை அவிழ்த்து தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள் சகுந்தலா அவளுடைய கண்ணீரே அவள் உருவத்தை மறைத்தது அதை துடைத்துக் கொண்டு மறுபடியும் பார்த்த பொழுது கண்ணாடியில் தெரிந்த தன் முகத்தையே ராஜாராமன் உற்று பார்த்து கொண்டு பின்னால் நிற்பதை கவனித்தார் சகுந்தராவின் முகம் வழக்கம் போல் நாணத்தால் சிவந்தது மெல்ல தன் தலையை குனிந்து கொண்டாள் சகுந்தலா என்று தேனருவி போல் தன் செவியில் பாயும் என்று அவள் எதிர்பார்த்தாள் ஆனால் அவனோ கண்ணாடியில் பார்த்த முகம் கண்டு திடுக்கிட்டு சுவடே தெரியாமல் மறைந்து விட்டான் அடுத்த ஆறு மாதங்களில் அவனுக்கும் மற்றொரு பெண்ணுக்கும் மிக விமரிசையாக அதே ஊரில் திருமணம் நடந்தது அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் சென்றன எப்படி சென்றன என்று கேட்காதீர்கள் சகுந்தலாவை பார்க்கும் ஒவ்வொருவரும் திடீரென்று தங்கள் முகத்தை சொலித்து கொண்டால் அவள் தான் என்ன செய்வாள் கல்யாணம் நடப்பது இருக்கட்டும் ஏதாவது வேலைக்கு சென்று பிழைக்கலாம் என்றால் மற்ற மனிதர்கள் முகங்களில் விழிக்காமல் எப்படி இருப்பது அவளுடைய வீட்டில் படத்தில் இருந்த காந்தி அவளை பார்த்து புன்னகை புத்தார் தன்னுடைய தழும்பை அவரிடம் கா சுட்டி காட்டி ஆறுதல் அடைந்தாள் சகுந்தலா நேரில் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தாள் அவரிடம் அந்த தழும்பின் கதையை கூறினால் அவர் எவ்வளவு ஆனந்தப்படுவார் ஆமாம் அவருக்கு மாத்திரம்தான் அதன் அருமை தெரியும் அதன் உயர்வு தெரியும் நாட்டுக்கு விடுதலை கிடைத்த அன்றைக்கும் அப்படியே ஆனந்த கண்ணீருடன் காந்தியடிகளின் படத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள் சகுந்தலா அவளுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் ஒரு புதிய கார் வந்து நின்றது வீடு தெரியாமல் யாராவது வந்திருப்பார்கள் என்று நினைத்தாள் காரிலிருந்து வாட்ட சாட்டமான ஒரு ஆணழகன் இறங்கி வந்தார் அவருடைய மீசை கரு என்று முறுக்கி விடப்பட்டிருந்தது அவளுக்கோ அவள் பெற்றோர்களுக்கோ ஒன்றுமே விளங்கவில்லை நீங்க வந்து என்று இழுத்தார் அவள் தகப்பனார் என் பெயர் அருணாச்சலம் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இந்த ஊரில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் இப்பொழுது நான் சூப்பரண்டாக இருக்கிறேன் சகுந்தராவின் தகப்பனாரின் கண்கள் சிவந்தன தாயார் அவள் மேல் பாய்வதற்கு போனாள் சகுந்தரா மெதுவாக கதவோரம் வந்து நின்று அவர்கள் பேசுவதை கவனித்தாள் பேசுவதை எல்லாம் பேசி தீர்த்தார்கள் பெற்றவர்கள் இருவரும் எதற்காக இங்கே வந்தீர்கள் வெட்கமில்லை வெட்கமில்லை உங்களுக்கு வேண்டுமானால் எங்களையும் அப்படி அடித்து போட்டுவிட்டு போங்க அவளை சுற்றுக் கொண்டு இருக்கலாமே அவள் முகத்தை கொஞ்சம் பாருங்கள் மறுமொழி பேசாமல் மௌனமாக இருந்தார் அருணாச்சலம் பிறகு மெதுவாக தம் தலையை தூக்கி என்னுடைய கடமையை நான் செய்ததாகவே இப்பொழுதும் நினைக்கிறேன் அதை பற்றி பேசுவதற்காக நான் வரவில்லை வேறொரு விஷயம் பேச வேண்டும் என்றார் உங்களிடம் பேசுவதற்கு என்ன விஷயம் இருக்கிறது என்று வெறுப்போடு கேட்டால் அவர் தகப்பனார் என்னுடைய வேலை நேரம் முடிந்த பிறகு நானே சாதாரண உடையில் பல உங்களுடைய பெண்ணை அப்பொழுது ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்திருக்கிறேன் அப்பொழுதே நீங்கள் என்னை திட்டியதையும் தூற்றியதையும் காதார கேட்டிருக்கிறேன் நான் அதற்காக கவலைப்படவில்லை உங்கள் பெண்ணுக்காக கவலைப்பட்டேன் சகுந்தலா மெதுவாக அந்த மனிதனின் முகத்தை அவருக்கு தெரியாமல் கவனித்தார் அவருடைய கண்கள் கலங்கி இருந்தன ராஜாராமனுக்கும் உங்கள் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடும் என்று எதிர்பார்த்தேன் அப்படி நடந்திருந்தால் நான் வருத்தப்பட்டிருப்பேன் நீங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும் சொல்கிறேன் அதை தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் யோசனை செய்தார் கல்யாணம் நடக்கவில்லை என்று தெரிந்தவுடன் நான் இங்கு வருவதற்கு பல முறை முயற்சி செய்தேன் ஆனால் உங்கள் பெண்ணின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடுமோ என்று தயங்கினேன் தேசபக்திக்கும் என்னுடைய கடமைக்கும் விரோதம் என்று சகதலா நினைக்கலாம் அல்லவா தேசபக்தி இருந்ததால் தான் சுடுவதற்கு உத்தரவிருந்தும் சுட்டுக் கொள்ளாமல் கலவரத்தை சமாளிக்க முடிந்தது கலவரம் என்று சொல்லாதீர்கள் விடுதலை போர் என்று சொல்லுங்கள் என்று தன்னையும் மறந்து கோபத்துடன் கூறிக்கொண்டு சகுந்தலா வெளியே வந்தாள் மன்னித்துக்கொள் நீங்குதான் இருக்கிறாயார் சகுந்தலாவை அவர் பார்த்த பார்வையில் ஆனந்தம் துள்ளியதே தவிர அதில் அனுதாபமோ வருத்தமோ வேதனையோ சிறிது கூட இல்லை அவருடைய கண்களுக்கு சகுந்தலா எந்தவித குறைபாடுகளுமே இல்லாதவளாக தோன்றினாள் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் தன் முகத்தை கண்டவுடன் மற்றொரு முகம் மலர்வதை முதல் முறையாக உணர்ந்தாள் அவள் அருணாச்சலம் நாணத்துடனும் அச்சத்தோடும் தலையை குனிந்து கொண்டு பேசலானார் எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கவில்லை நீங்களும் உங்க பொண்ணும் சம்மதித்தால் சகுந்தலாவை நான் மற்ற மூவராலும் அவர்களுடைய ஏன் நம்ப முடியவில்லை திருமணத்திற்கு பிறகு ஒரு நாள் அருணாச்சலத்தின் கண்ணீர் சகுந்தலையின் நெற்றி தழும்பின் மீது உதிர்ந்து அவள் கன்னத்தில் வழிந்தது அன்புடன் அவர் கையை பற்றி அந்த தழும்பின் மீது பதித்து கொண்டு மெய்மறந்திருந்தாள் சகுந்தலா சகுந்தலா நீ அன்றைக்கு குறுக்கே விழுந்து அடி வாங்கி கொண்டாயே அது அது அவனை காப்பாற்றுவதற்காகவா இல்லை என்னுடைய சுயநினைவே எனக்கு அப்பொழுது இல்லை நான் யாரையும் காப்பாற்றவும் குறுக்கே வரவில்லை என்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காகவே அடிபட்டு சாக நினைத்தேன் உண்மையிலேயே நீ ஒரு தியாகி சகுந்தலா இல்லை நீங்கள்தான் தியாகி அழகில்லாத என்னை சகுந்தலா குரல் தழுதழுத்தது சட்டென்று அவள் வாயை பொத்தினார் அருணாச்சலம் அழகு உன் முகத்தில் இல்லை என்று யார் சொன்னார்கள் உன்னுடைய முகத்தழகு என் கண்களுக்கு தெரிந்தால் போதாதா நீ முகத்திலும் அழகி அகத்திலும் அழகி இப்பொழுது சொல்லுங்கள் இந்த இருவரில் யாருடைய தியாகம் உயர்ந்ததென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நாட்டுக்காக சகுந்தலா செய்த தியாகமா அல்லது அவளுக்காக அருணாச்சலம் செய்த தியாகமா இப்படி கேட்டு இந்த கதையை முடிக்கிறாரு அகிலன் அவர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற கதையெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இது லத்தாவின் கதை நேரம் மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம் வணக்கம்